எஸ் ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் பில்லி சூனியங்களை எடுக்கிற ரகசியம். பில்லி சூனியத்தை வந்து மற்றவங்க தான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணுன்றதில்ல. நீங்கள் கேட்டிருக்கிறது எவ்வளோ செய்கிறீங்க, இந்த பில்லி சூனியத்தை வந்து எங்களாலே எடுத்துக்கிற மாதிரி வந்து எதுவும் ஒரு பதிவு போட மாட்டிங்களா, அதை போடுங்கன்னு கேட்டுக்கிறீங்க. நேற்று ஒன்று கேட்டீங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு எதுவும் இல்லையான்னு, இன்றைக்கி இதை கேட்டுக்கிறீங்க. நீங்களே செய்திடலாம், அதை செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து கேட்டிங்களேனாக்கா, இது வந்து சில மந்திரங்கள் மூலியமாகவும் சில தேவதைகளை சித்தி பண்ணி அதுக்கப்புறம் செய்கிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்களேனாக்கா, அதுக்காகவே வந்து அவங்க மந்திர உபாசனைகள் செய்து அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அஷ்டகர்மன்னு சொல்லக்கூடிய எட்டு வகையான மந்திரமும் மந்திரப்பாவையும் அதுக்கு உண்டான விருட்சம் அதுக்கு உண்டான மூலிகைகளெல்லாம் தயார் பண்ணி செய்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் கேட்டதை வந்து நான் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். அந்த வழி பிரகாரம் நீங்கள் செய்து நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் அது கரெக்டாக செய்யணும். சில நாட்கள் வந்து நீங்கள் ஒரு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வீட்டுக்குள்ளே வந்து இந்த தெய்வ இந்த இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, அதாவது கேட்டிங்கனாக்கா பில்லி சூனியத்தால் உங்கள் குடும்பத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதை வந்து நீங்கள் விளக்கிறதுக்காக செய்கிறீங்க. விளக்கிறதுக்காக செய்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க அதுக்காக ஒரு இடம் ஒன்று நிர்ணயித்து அந்த இடத்துல வந்து அவங்க செய்வாங்க. அதை செய்து முடித்தாங்களா, அதுக்கப்புறம் கொண்டு அது மயானத்தில் போடுறது, அதுக்கப்புறம் கேட்டிங்களேனாக்கா அதை கொண்டு போயிட்டு தண்ணியில் கலக்க ஜலத்தில் கலக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களேனாக்கா உடைக்கிறது எரிக்கிறது, இப்படியெல்லாம் பல வேலை செய்கிறாங்க இல்லையா. இவ்வளோ வேலையை செய்யணுன்றது வந்து முடியுமா? உங்களால் முடிஞ்சாக்க நான் சொல்கிறேன், நீங்கள் செய்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, ஒருத்தருக்காக மட்டும் இல்லை, அப்படியே சிவனே வந்து பார்வதி கிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஏழை எளிய மக்கள் வந்து தன் வாழ்வாதாரங்களுக்காக துன்பங்களும் துயரங்களும் பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விடியல் தரணுன்றதுக்காக வந்து சிவன் சக்திக்காகவும் சக்தி வந்து முருகப்பெருமானுக்காகவும் முருகப்பெருமான் வந்து திருவள்ளுவருக்கும் திருவள்ளுவர் வந்து சப்த ரிஷிகளுக்கும் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் காதால் கேட்கல, கண்ணால் பார்க்கல, முன்னோர்கள் வாக்கு பொய்க்காதுன்ற ஒரு நம்பிக்கை தான், சரிங்களா. சரி, ஏன் முருக சிவன் வந்து பார்வதிக்கு தான் சொன்னாரா, பார்வதி முருகன் தான் சொல்லுவாங்களா, முருகன் வந்து இவருக்கு அகத்தியர் தான் சொன்னாரா, அப்போ விநாயகர் அங்கே தான் போனார், விநாயகருக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்களா, இவங்க விநாயகர் அவங்களுக்கு பிடிக்காதான்னு சிலர் கேள்வி கூட கேட்கலாம். விநாயகரை வந்து யாரால வந்து எதுவும் செய்ய முடியாது, என்கிட்ட கேது பகவான் தான் விநாயகரை சொல்லுவாங்க. அதான் கேட்டிங்கன்னாக்கா, உலக இன்ப சுகங்களை மற உன் வாழ்க்கை தயர உன் வாழ்க்கையினுடைய தரத்தை வந்து நீ உயர்த்திக்கோ அப்படின்றார் அவர். உலக இன்ப சுகங்களை மறன்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்காக சாப்பிட்றதோ இதை திருமணம் பண்ணிக்கிறதோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா, எந்த விதமான சுகபோகத்தீங்களை வந்து நீங்கள் விரும்பி அதை ஏற்றுக்காதீங்க, அதை வெறுத்துடுங்கன்னு சொல்கிறது இல்லை. கடைசியாக அதை கேட்டிங்கன்னாக்கா, ஆரம்ப காலத்தில் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் எல்லாமே செய்து முடிச்சுன்னு போயிட்டோம், அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் பார்த்தீங்களேனாக்கா மனுஷனுக்கு இறப்புன்றது வந்து எப்பேற்பட்ட சித்தர்களாக இருந்தாலும் சரி சாகா வரம் பெற்றதுன்னு கேட்டிங்களேனாக்கா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவங்களுடைய நாம பேர்களை வந்து இந்த இவர் இதை செஞ்சாரு அவர் அதை செய்தாருன்னு சொல்லிட்டு அவங்களை கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு வந்து வாழ்க்கையில் வளர்ந்த போகிறது தான் சாகா வரம், புரியுதுங்களா. அதுக்காக மனிதனாக பிறக்கப்பட்ட எல்லோருமே வந்து உயிரோடு தான் இருக்காங்கிற எல்லோருக்கும் மரணம் என்பது வந்து உண்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது நீங்கள் மட்டும் இல்லை, நானும் சேர்ந்து தான். சரி, இந்த மரணத்துக்கு முன்னாடி நம்ம இந்த வாழ்க்கையில் படுற பல இன்னல்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் அவமானங்களும் இழப்புகளும் இது எல்லாமே வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து பெரிய ஒரு வழியாக கொடுக்குது இல்லையா, அதனுடைய வழியிலிருந்து நீங்கள் போகிறதுக்காக வந்து உருவாக்கப்பட்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிள்ளையார் விநாயகர் பெருமாள். விநாயகர் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கேது பகவான் தான் விநாயகர்ன்னு சொல்கிறாங்க. அது அனுபவபூர்வமாக நானும் அதை நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு சொல்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. சரி, விநாயகர் பெருமானை வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கேது பகவான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒருத்தருடைய பசிக்கு நம்ம சாப்பிட முடியாது, இன்னொருத்தருடைய வலிக்கு நம்ம மருந்து சாப்பிட முடியாது, இன்னொருத்தருடைய கஷ்டத்துக்கு வந்து ஆறுதல் தான் சொல்ல முடியும், அதுக்கு என்ன காசாக பணம் அந்த கன்றாவிக்கு. எல்லாம் கேட்டிங்கன்னா என்னப்பா பிரச்சனைனு கேட்டிங்கன்னாக்கா, அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கஷ்டத்தை நீ இந்த பக்கம் போய் தீர்த்துக்கோ, நீ அந்த பக்கம் போய் தீர்த்துக்கோ, நீ இந்த பக்கம் போய் செஞ்சுட்டு நீ இதை பண்ணுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அப்படி ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருளை வந்து திருடிக்கிட்டு ஓட போகிறான்னு அர்த்தமே, புரியுதுங்களா. சொத்தோ வீடோ மண்ணோ பொண்ணோ பெண்ணோ ஏதோ ஒன்று திருடின்னு பார்த்துக்கிட்டோ அந்த ஐடியாவோட தான் சொல்லுவோம், நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னாவே
இந்த உலகமே வந்து ஒரு சந்தேக நிழலிலே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு பொருளை திருடிக்கிட்டு ஓரத்துலேயே தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. உஷாராக இருந்துங்க சரிங்களா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிவிட்டேன். சரி, அதான் கேட்டிங்களாக்கா, பில்லி சூனியத்திலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழி, அதாவது கேட்டிங்க, நீங்களே செய்து கிளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவை 16 முட்டை. 16 முட்டையை வாங்கிக்கோங்க, நீங்களே செய்துக்கலாம். வீட்டில் தேவை நீங்களும் செய்யுங்க. மாந்திரிகராக இருந்தாலும் கம்மியான விலையில தான் சொல்லியிருக்கோம் பாருங்கள், நீங்கள் செய்துங்க. நீங்களே வந்து 16 முட்டையை வாங்கிக்கோங்க. 16 முட்டையை வாங்கிட்டீங்களா? சரி, இந்த 16 முட்டையை தூக்கி அப்படி எங்கன்னா வச்சிடலாம் அந்த பக்கம் எங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, மண் பாத்திரத்தை வாங்கி இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது. அந்த சக்கரத்தை நான் கடைசியாக காட்டுறேன், அதுக்காக நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்கரத்தை தெரியாமல் பண்ணிட்டீங்களே, நாங்கள் என்ன தான் பண்ணுறது கேள்வி கேட்பீங்க. கடைசியாக நான் கண்டிப்பாக காட்டிடுறேன், முயற்சி பண்ணி காட்டுறேன், கவலைப்படாதீங்க. சரிங்க, ரெண்டு வந்து மண் பாத்திரத்தை வாங்கிட்டீங்க. ஒரு தகுடு செம்பு தகுடோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேறு எதுவும் தகுடு வாங்கிட்டீங்க. இது செஞ்சு வச்சுருக்கிறது மற்றவங்களுக்காக நான் செஞ்சு கொடுக்க போகிறேன், அது வந்து உங்களுக்கு நான் சொல்லி விட்றேன், நீங்களும் செஞ்சுக்கங்க சரிங்களா. இதை செய்து முடிச்சிட்டீங்க, இந்த மண் பாத்திரத்தை வாங்கி தனியாக வச்சுக்கிட்டீங்க. வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, 4 கலசம் 3 தேங்காய் மட்டும் தான், 16 முட்டை, 2 மண் பாத்திரம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா 4 கலசம் 3 தேங்காய் மட்டும் தான் எடுக்கிறீங்க சரிங்களா. இது எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எடுத்து வச்சிடறோம் ஓரமாக இருங்க. இந்த சக்கரம் உங்களுக்கு தெரியலனாக்கா அதுக்காக என்ன ரொம்ப இது பண்ணுவீங்க. இந்த சக்கரத்தை கொஞ்சம் பாருங்கள், இந்த சக்கரத்துக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்றது உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன். ஓம் என்ற எழுத்தை போட்டிருக்கேன், உள்ளே வந்து பிரம்மனுடைய கோடு, பிரம்மனுடைய வீடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது உள்ளே பார்த்தீங்கன்னா 4 வந்து முக்கண்ணன் சிவன், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா முக்கோண வட்டம் சிவனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய 4 வந்து போட்டிருக்கேன். அது வந்து கேட்டிங்கன்னா நடுவில் ஒன்று போட்டிருக்கேன், 3 பக்கம் 3 போட்டு சூலத்தை போட்டிருக்கிறேன். இந்த பக்கம் ஓம் என்ற இடத்துல ஒரு சூளம் வந்துருக்குது பாருங்கள், ஓம் என்ற இடத்துல ஒரு சூளம், இங்கே வந்து ஓம் என்ற இடத்துல ஒரு சூளம், நடுவில் வந்து வா அப்படி பார்க்கக்கூடாது. இது பாருங்கள், சி வ ய ந ம, இதுதான் எழுத்து. இங்கே ஒரு ஓம் என்ற எழுத்து போட்டு இங்கே ஒரு சூளம் போட்டிருக்கேன், இங்கே ஒரு சூளத்தை போட்டிருக்கேன். இவ்வளோ தான் இதனுடைய சக்கரம். இங்கேருந்து தொலைவாரத்துக்கு நல்லா உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம் பாருங்கள் சரிங்களா. இதை பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டீங்க. இப்போ நான் வச்சுட்டு நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த சக்கரத்தை வந்து வீட்டில் வந்து நீங்கள் தகுட்டில் எழுதினாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி, செய்துட்டிங்களா? செய்து முடிச்சுட்டு ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா, ஒன்றும் இல்லை, இந்த கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க, அந்த உளுந்தை வாங்கிக்கிங்க, எள்ளு வாங்கிக்கிங்க, ரெண்டுத்தை மட்டும் வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, பில்லி சூனியத்தினால் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகளாலும் இது வந்து ரகசியமாக செய்து முடிக்கிற வேலைக்கு தான் இது. இது எப்படி செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களானாக்கா, வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மந்திரவாதி வந்து போகிறாங்க, ஒரு இது வந்து போகிறாங்கனாக்கா, அவங்க வந்து ஐயோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை தீர்த்துக்கிறதுக்காக தான் அவங்க செய்தாங்கன்றதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்களே செய்துக்கலாம். அதாவது எள்ளு 1/4 கிலோ வாங்கிக்கிங்க, கருப்பு உளுந்து 1/4 கிலோ வாங்கிக்கிங்க, ரெண்டுத்தையும் வாங்கிட்டீங்களா? ரெண்டுத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களானாக்கா, வீட்டில் சாதத்தை செஞ்சுடுங்க. சாதத்தை செய்துட்டு இது 1/4 கிலோ அரிசி போட்டுக்கூட சாதத்தை போங்கிடுங்க. பச்சை அரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லது, புழுங்கல் அரிசியை வேணாம். நம்ம செய்துக்கு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா, எள்ளுமோ எள்ளையும் அந்த கருப்பு உளுந்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ண, நல்லா போட்டு வேக வைங்க. வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கங்க. வெந்துட்டா பரவாயில்ல, வேக அரைச்சி எடுத்துட்டு இல்லைன்னா உடச்சி கூட நீங்கள் வேக வைக்கலாம். பச்சரிசி கூட சேர்த்து கூட சேர்த்து வேக வச்சு என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, அத்தனை பேருனுடைய தலையும் ஒவ்வொரு அதாவது கேட்டிங்களா, சாதத்தை அப்படியே ஒரு இலையில் போட்டுட்டு கீழே வச்சுட்டு அந்த இலையில வந்து என்ன பண்ணிக்கிட்டீங்கனாக்கா, ஒவ்வொரு பிடி சாதங்களாக எடுத்து தலையை வந்து சுற்றி எடுங்க. சுற்றி அது மொத்தத்தையும் எடுத்துட்டு ஒரு மண் பாத்திரத்தில் வைங்க. நான் சொன்னேன் இல்லையா, 2 மண் பாத்திரத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, அந்த 1 மண் பாத்திரத்தில் ஒவ்வொரு ஆளும் 3 கை 3 கை சாதத்தமாக சுற்றி சாப்பிடக்கூடாது, சுற்றி அதில் வச்சுடுங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களேனாக்கா, இந்த தகுடு இருக்குது பார்த்தீங்களா, நான் போட்டிருக்கேன் சக்கரம், அது மாதிரி வீட்டில் இருக்க மொத்த சுற்றி 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 அந்த மண் பாத்திரத்தில் வச்சுடுங்க. வச்சிட்டிங்களா? வச்சிட்டோன்னே இந்த கலசம் எதுக்குனாக்கா, இந்த தகுடை போட்டு நீங்கள் வீடெல்லாம் வந்து வீட்டில் 4 பக்கமும் சேர்த்து கீழே போட்டு புதைச்சி வைக்கிறதுக்கு தான் இந்த தகுடு. செய்துட்டீங்க, செய்து முடிச்சிட்டோன்னே இதுக்கு என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா, எதனால் பில்லி சூனியத்தை வந்து எடுக்கிற ரகசியம் சொல்லிக்கிறேன்னு கேட்டிங்களானாக்கா, இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் வீட்டுக்கு 4 பக்கமும் போடலாம், நீங்களும் கழுத்தில் தாய் தான் நீங்கள் போட்டுக்கலாம். தேவை தாய் தான் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது, நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யலாம் அந்த வேலையவை. அந்த 16 முட்டையுமே என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களானாக்கா, ஒவ்வொரு முட்டையாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவிக்கிட்டே வந்துடுங்க. தேய்ச்சிக்கிட்டே வரணும், தேய்ச்சிக்கிட்டே வாங்க. தேய்ச்சிக்கிட்டே வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா, கீழே வந்து அந்த மண் பாத்திரம், இன்னொரு மண் பாத்திரம் பாருங்க, அந்த மண் பாத்திரம், அதான் 2 மண் பாத்திரம் கேட்டிருக்கிறேன். நீங்கள் 4 கூட வாங்கிக்கணும். இதை நான் கலசம் கட்டி வச்சுருக்கேன், இந்த மாதிரி கட்டி நீங்கள் உடைக்க, அதை உடைக்க தான் உடைக்கணும், அது அதுக்காக நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா?
சரி என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா, அதை நீங்கள் முட்டையெல்லாம் உங்கள் தலையை வந்து தலையில் தேய்ச்சி 3 முட்டை, அதாவது கேட்டீங்களா 16 முட்டை எடுத்துக்கோங்க. வீட்டில் 2 பேர், 4 பேர், 6 பேர், 8 பேர், 16 பேர் இருந்தால் கூட 16 முட்டையை மட்டும் செஞ்சுங்க. 16 முட்டையில் வந்து ஒரு ஒரு முட்டையில் வந்து இந்த சிவனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய முக்கோணத்தை போட்டு சி என்ற எழுத்தை மட்டும் போட்டுட்டு 3 பக்கமும் சூலத்தை மட்டும் போட்டால் போதுமானது. நீங்கள் அதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. செஞ்சிட்டிங்களா, அந்த முட்டையெல்லாம் மொத்தத்தையுமே வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா, நிறைய கற்பூரம் வாங்க வேண்டியதாக இருக்கும். கற்பூரத்தை வாங்கி உங்கள் காலடி மண்ணை எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டை சுத்தமாக தொடச்சி அது உள்ளே இருக்கிற மண் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டு வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் மண் எடுத்துங்க. வீட்டுக்கு 4 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, 4 பக்கமும் 4 மண் எடுத்துங்க. 3 வழி கூடுறதுல கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க. இந்த மண்ணையெல்லாம் எடுத்து அந்த முட்டையை சுற்றுறீங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் போட்டுருங்க அந்த மண்ணெல்லாம் எடுத்து. அதுக்கப்புறம் முட்டையை என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஆள் ஒரு ஒரு முட்டையாக, 4 பேராக இருந்தாக்கா 4 4 முட்டையாக சுற்றியால் வச்சுருங்க. 5 பேராக இருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்க. 20 பேர் இருந்தால் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா கூட முட்டை வாங்கிக்கலாம். இவ்வளோ 16 முட்டையில் தான் மொத்த பேரும் சுற்றணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா கூட முட்டையை வாங்கி நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். பண்ணி செய்துட்டு என்ன பண்ணி மொத்தத்தையுமே எழுதி முடிச்சிட்டீங்க, அந்த முக்கோணத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்கள் தலையை போட்டு மொத்தத்தையும் அப்படி தேய்ச்சி இருந்தால் அதில் வச்சுட்டீங்க, கால் முதல் கூட செய்யலாம். இவ்வளோ தப்பே கிடையாது. சிவன் அச்சாரம் போட்டிருக்கோமே, இதை நம்ம கையில் காலில் பட்ட தப்புன்னு கேட்டாக்கா, சிவனே நமக்குள்ளே தான் வந்து தங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவரை மனசில் நினச்சாவே போதுமானது, அவருக்காக வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொருடைய மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லாம் வல்ல இறைவனாக தான் அவர் இருக்கிறார். சரியா, அதனால என்ன பண்ணீங்கன்னாக்கா, சுற்றி அதில் வச்சுருங்க. வச்சு தேய்ச்சிட்டு அதில் வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா, கற்பூரத்தை நிறையா வாங்கிட்டு வந்து கற்பூரத்தை வந்து உங்கள் தலைகளை சுற்றி அதில் வைங்க. அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா, உங்கள் காலடி மண்ணு அதில் போட்டுக்கிறீங்க, 3 வைக்கு 1 மண்டபம் போட்டுக்கிறீங்க, வீட்டை சுற்றி 4 பக்கம் 4 பக்கம் மண் எடுத்து அதில் போட்டுக்கிறீங்க, எல்லா மண்ணையும் அதில் போட்டுக்கிறீங்க. இந்த கலசம் எதுக்குன்னு கேட்டிங்களா, அந்த வீட்டு சுற்றிலும் போகிறதுனா 4 தகடு ஏறி 8 குச்சி, அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா கவிழ்த்தும்பை, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா பேய் வெரைட்டி, அதோடு சேர்த்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்களானாக்கா, நீங்கள் இது பேய் தும்பை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் எடுத்துங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்களாக்கா, இந்த 8 குச்சி அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தகடு ஏதி அதில் போட்டுட்டு மொத்தத்தையுமே சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா, பன்னீரோ ரோஸ் அதான் ரோஸ் வாட்டரோ மஞ்சள் தண்ணியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டு கோமியமோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிங்கன்னா, இந்த பாத்திரத்துலேயே அந்த மண் கலசத்துக்குள்ளேயே போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னாக்கா, இந்த தகுடு ஒன்று காட்டலையே, அந்த தகுட்டில் வந்து என்ன பண்ணிங்கன்னாக்கா, இந்த அச்சாரத்தையே போட்டு எழுதிட்டு அதை மேலே போட்டு நல்லா கட்டிட்டு 4 பக்கமும் 4 உங்கள் வீட்டை சுற்றி போதீங்க. இந்த தேங்காய் வச்சு வந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி 4 தேங்காய் எடுத்துங்க. 3 தேங்காய் கூட எடுத்துக்கலாம், நீங்கள் 4 தேங்காய் கூட எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்து என்ன பண்ணிங்கன்னாக்கா, உங்கள் தலையை சுற்றி இந்த கலசத்தை புதைச்சிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் அந்த கீழே வந்து புதைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காயை உடச்சி அதுக்கு நீங்கள் பலி கொடுத்துட்டு எலுமிச்சம்பழத்தை நசுக்கி அதுக்கு வந்து பலி கொடுத்துட்டு 4 பக்கமும் உங்கள் தலையை சுற்றி இருக்கும்போது இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த சாதத்தை வந்து உங்கள் தலையை சுற்றியால் வச்சிங்க பாருங்கள், அதை கொண்டு போயிட்டு முச்சேந்தி வழியில் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே போட்டு உடச்சிட்டு திரும்பி பார்க்காத வரணும். புரியுதுங்களா, அந்த முட்டைகளை இது முச்சேந்தியில் உடச்சிட்டிங்களா, அந்த முட்டையை கொண்டு போயிட்டு மயானமோ ஏரியோ ஆறோ குளமோ எங்கே இருந்தாலும் ஆள் நடமாட்ட நேரத்தில் போயிட்டு கருப்புரத்தை போட்டு காலடி மண் போட்டிருக்கீங்க, வீட்டோட மண் போட்டிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி மண் எடுத்துருக்கீங்க, வாசலில் மண் எடுத்துருக்கீங்க, 3 வயது உரத்தில் மண், இந்த மண்ணையெல்லாம் சேர்த்து கருப்புரத்தோடு சேர்த்து வெண்கடுகையும் சேர்த்து சாம்பிராணியும் சேர்த்து அதெல்லாம் மொத்தத்தையும் சுற்றி வச்சிட்டிங்க. கடைசியாக வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு 8 முறை 4 முறை இந்த பக்கம் ஏற்றி இறக்குங்க, இந்த பக்கம் ஒரு 4 முறை ஏற்றி இறக்கி கொண்டு போயிட்டு திரும்பி பார்க்காத போயிட்டு போயிட்டு அதை உடச்சிட்டு வரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட. வீட்டில் நான் வரத்துக்குள்ளே மொத்த பேரும் குளிச்சுட்டு வீடியெல்லாம் கழுவிட்டு வச்சுக்க சொல்லுங்கள். எதுவுமே உடச்சிட்டு வந்து 8 நாளைக்கு, அதாவது கேட்டிங்கன்னாக்கா 8 நாள் வரைக்கும் வந்து வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதாவது கேட்டிங்கன்னாக்கா கவிச்சு படக்கூடாது. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது வந்து கணவன் மனைவி இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் பரவாயில்ல, மற்றவங்க யாரும் வந்து மென்சஸ் ஆகக்கூடாது, மென்சஸ் ஆகவங்க வீட்டுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னாக்கா, ஒரு டெத் ஆச்சிங்கனாக்கா அந்த டெத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணு வந்து குழந்தை பெற்றாக்கா அது முதல் தீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது. 2வது குழந்தை பெற்றா 10 குழந்தை பெற்றாலும் தீட்டு தீட்டு தான், புரியுதுங்களா, அதுக்கு நீங்கள் போகக்கூடாது. ஏன்னு கேட்டாக்கா, ஒரு தீட்டை அடைக்கி தான், ஒரு உதிரத்தை அடைக்கி தான் ஒரு குழந்தைய வந்து இந்த பூமியில் பிறக்குது. அதனால் வந்து அந்த தீட்டுக்கு நீங்கள் போகாதீங்க, கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. சரிங்களா, அதே மாதிரி கேட்டிங்கன்னா, ஒரு பெண் புஷ்பவதி ஆனால் போகக்கூடாது, ஒரு பெண் குழந்தை பெற்றா போகக்கூடாது, ஒரு பெண் வந்து செத்துட்டாக்கா போகக்கூடாது, பெண்ணுன்ற நார்மலாக யாரும் செத்துட்டாங்கன்னாக்கா அதுக்கு நீங்கள் போகக்கூடாது தீட்டுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த தாயத்தை நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களாக்கா 8 நாளைக்கு அப்புறம் நீங்கள் போகலாமா, போகலாம். தாயத்தை நீங்கள் கட்டி வச்சுட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் சுத்தமாக அலம்பி கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம். சரிங்களா, அந்த மாதிரி பார்த்து செய்யுங்க. பார்த்து செய்துட்டு உங்களுக்கு உண்டான நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிச்சுக்கணும். நீங்களே வந்து பில்லி சூனியத்திலிருந்து
முழுமையாக விடுபடலாம். அந்த ரகசியமான மந்திரத்தை இது போட்டிருக்கோம், சக்கரத்தை போட்டிருக்கோம், பார்த்து செஞ்சீங்க. சரி, இதை சொல்லிட்டேன். இதுக்கு உண்டான மந்திரத்தையும் சொல்லிடுறேன். அந்த மந்திரத்தை வந்து தினம் தினமும் நீங்கள் ஒரு மண்டலம் வீட்டில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். பார்த்து பொறுமையாக எழுதிக்கங்க. நான் வந்து உங்களுக்கு பொறுமையாகவும் ஃபாஸ்ட்டாக சொல்ல பொறுமையாக சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கங்க. சரிங்களா? மந்திரத்தை சொல்கிற பாருங்க. ஓம் நமச்சிவாயா, நலம் தருவாயா. சக்தி தாயே, நலம் தருவாயே. ஐங்கரத்தோனே அருள் புரிவாயே. ஆறுமுகத்தோனே சுகம் தருவாயே. காளி காளி காளியே காளி தாயே, காளி தாயே நன்மை தருவாயே. பகவதி தாயே பாவங்களை தீர்ப்பாயே. மகாமாயி தாயே மனம் இறங்குவாயே. எல்லாம் துயரும் பெருக்கும் எல்லாம் துயரும் போக்கும் தாயே. பொல்லாததை அழிக்கும் தாயே. உன்னை நினைத்தேன், பாதம் பணிந்தேன். எங்கள் துயரை தீர்த்திடுவாயே. இதை மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது. நாலு திசை எட்டு திக்கு காக்கும் தாயே. ஓம் சிவாய ஓம். இதுதான் அதனுடைய மந்திரமே. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தினம் தினமும் சொல்லிக்கிங்க. சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற சேவன பாதிப்பு, உங்களுக்கு இருக்கிற இழப்புகள், உங்களுக்கு இருக்கிற கஷ்டம், துன்பம், வேதனை எல்லாமே விலகி போகும். சரிங்களா? வீடியோ நீளம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. இந்த சொன்ன மந்திரத்தில் வந்து எதாவது குறை இருந்தாக்கா உடனே அதை நீங்களே சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா பொறுமையாக தான் சொல்லியிருக்கிறோம் பாருங்கள். நாங்கள் பொறுமையாக சொல்லுறது கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, நீங்கள் கேட்டீங்கன்னா போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ. பிடிச்சிருக்குதுனாக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.